உலகங்களும் உள்ள என் அன்பு நேயர்களுக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகும் மூலிகை மருத்துவம் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண், குடல் வாயு, அதாவது வாயு தொல்லை. குடல் வாயு, எல் அண்ட வாயு, எல்லாத்துக்குமான வாயு தொல்லைக்கும் புண், குடல் புண்ணுக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் அது வந்து கேட்டிருந்தீங்க. குடல் புண் யாராருக்கு வரும்? சரியாக கரெக்டான நேரத்தில் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதிக காரம் எடுத்துக்கிறவங்களுக்கு வரும். அதிகமான பெயின் கில்லர், வலி மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கு வரும். இவங்களுக்கு எல்லாருக்குமே வரும். நமக்கு எதனால் வந்ததுன்ற ஆராய்ச்சியை விட அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அல்சர் குடல் புண் வந்தவங்க முதல்ல கவனிக்க வேண்டியது வந்து, நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனேவும் நீங்கள் தண்ணி குடிச்சிருங்க. நல்ல தண்ணி கொஞ்சம், ஒரு எவ்வளோ குடிக்க முடியுமோ, அரை லிட்டரோ எவ்வளவோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிருங்க. குடித்ததுக்கப்புறம் ஒரு உருண்டை மிளகளவு, அவங்கவுங்க வெயிட் பொறுத்து, கொஞ்சம் நல்ல ஒபிசிட்டியாக இருக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருக்கிறீங்கன்னா பட்டாணி அளவு, இல்லையா கரெக்டாக இருக்கிறீங்க வெயிட் இருக்கிறீங்க அப்படின்னா அது மிளகளவு எடுத்துக்கோங்க. சந்தனத்தை மிளகளவு எடுத்து பால் அல்லது தண்ணீரில் பருகவும். அதாவது பால் பிடிக்கலை, பால் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், தண்ணியில் சாப்பிட்லாம், அப்படியே வாயில் போட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த சந்தனம் உங்களுடைய புண்ணை வந்து விரைவாக ஆற்றும். அதுக்கப்புறம் வில்வ இலைப்பொடி, வில்வ இலைப்பொடி அதே மாதிரி தான். ஒபீசிட்டியாக இருக்கிறவங்க, குண்டாக இருக்கிறவங்க, பருமனாக இருக்கிறவங்க தேனோட சாப்பிடுங்க. இல்லை எடை கம்மியாக இருக்கிறவங்க, வெயிட் இல்லாதவங்க வெண்ணெயோடு சாப்பிடுங்க. வில்வ பொடியை காலையில் வெறும் வயிற்றில் வெண்ணெய் அல்லது தேனோடு சாப்பிடவும். அதுக்கப்புறம் பகல் பூராமேவும் முட்டைக்கோசை வேக வைத்த தண்ணி, முட்டைக்கோசை நல்லா நறுக்கிட்டு வேக வச்சுடுங்க. உப்பு லைட்டாக போடுங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதை வடிச்சுட்டு அந்த தண்ணியை வேணுங்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஹாட்டாக குடிக்கணும், சூப் மாதிரி அல்லது தண்ணி தாகமாக இருக்கு, ஒரு தடவை தண்ணி குடிங்க, ஒரு தடவை முட்டைக்கோசை வேக வச்சு தண்ணி குடிங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டே வரும்போது உங்களுடைய குடல் புண் போயே போயிடும். அதுக்கப்புறம் வாயு தொல்லை, எனக்கு அங்கே தொட்டால் கேஸ், இங்கே தொட்டால் கேஸ், கேஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அசிடிட்டி, ஏதாவது சாப்பிட்டோம்னா இங்கே நெஞ்சிலே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, அப்படி எல்லாம் சொல்கிறவங்களுக்கு, அந்த வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அற்புதமான ஒரு மூலிகைன்னு பார்த்தா கொய்யா. கொய்யாவோட கொழுந்து, இப்போது நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே, எங்கள் அப்பாவுக்கும் முந்தைய ஜென்ரேஷன் தான் நான் சொல்லுவேன், வெத்தலை பெட்டி ஒன்று கையில் பாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. தாத்தா சாப்பிட்டுட்டு திண்ணையில் உட்காருவார், பாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, தன்னுடைய முந்தானையிலே அந்த வெத்தலையை தொடப்பாங்க, சுண்ணாம்பு தடவி பாக்கு தடவி வைப்பாங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணும் வந்து ஒரு எப்படி ஒரு திரிப்பலா, எப்படி ஒரு திரிக்கடுகோ அது மாதிரி தான் இந்த காம்பினேஷனும். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வெத்தலை போடும்போது எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த ஜீரணம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையே வராது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதே வராது, அவ்வளோவும் அவ்வளோ எளிதாக ஜீரணமாயிடும். இப்போ நம்ம ஜென்ரேஷனை ஏதாவது மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டா, இல்லைம்மா நான் மத்தியானம் சாப்பிட்டதே இன்னும் எனக்கு அப்படியே இருக்குது, ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நைட் எனக்கு ஒன்றும் வேண்டாம், சும்மா ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு மருந்து நம்ம சாப்பிட்றதில்ல, சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டாலும். அந்த மாதிரி உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கொய்யா கொழுந்து, இந்த முனியில் இருக்க பாருங்க, இதுதான் கொழுந்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதை எடுத்து மூணு வேளையும் இந்த வெத்தலை சாப்பிட்ற மாதிரியேவும் மென்று சாப்பிட்டு வர வாயு தொல்லை, அஜீர்ண கோளாறு, அசிடிட்டி எல்லாம் போயிடும். இது பாருங்க, இந்த மாதிரி எடுத்து மெல்லணும், கொஞ்சம் நல்லா மென்னுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான், ஒரு பிரச்சனையுமே இல்லைனால. உங்களுக்கு கால்சியம் எதில் நிறையா இருக்குது அப்படின்னா கொய்யாயில் தான் முதல்ல இருக்குது, அதுக்கப்புறம்தான் மற்ற எல்லாத்துலேயும். கால்சியம் நிறைஞ்சு கிடக்கிற ஒரு மூலிகை அப்படின்னா ஃபஸ்ட்டு கொய்யாவை சொல்வேன், ரெண்டாவது முருங்கைக்கீரை சொல்வேன், மற்ற எல்லா கீரைகளையும் இருக்குது, ஆனால் அந்த ரேஷியோ இதில் தான் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும், குடல் புண்ணு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கொய்யா இலையை மறக்காமல் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எல்லாமே பிளெயின் வாட்டராக குடிக்கவே வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி ஸ்பெஷல் தண்ணி, அது என்ன மேடம் ஸ்பெஷல் தண்ணி அப்படிங்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய தண்ணி நீர் வந்து குடிநீர் வந்து இப்போ எவ்வளோக்கு சுத்தமானதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நம்ம எல்லா மக்களுமேவும் கேன் வாட்டர் தான் வாங்குகிறோம். அப்போ அந்த கேன் வாட்டர் நமக்கு உண்மையிலேயே சுத்தப்படுத்தப்பட்டதா தெரியாது. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க,
வில்வ இலைய நைட்டே உங்களுடைய உங்கள் நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்க? ஒரு 2 லிட்டர் குடிப்பீங்களா? 1 லிட்டர் குடிப்பீங்களா? 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் அந்த வில்வ இலையை போட்டுருங்க. மறுநாள் வந்து நன்னாரி வேர் போட்டுருங்க, ஒரு நன்னாரி வேர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வெட்டி வேர், ஒரு நாள் சீரகம், ஒரு நாள் சடாமஞ்சள். இந்த சடாமஞ்சள் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் உங்களுடைய எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அதை நீங்கள் இரவே எல்லாமே ஊற வச்சுருங்க. ஒரு நாள் வேப்பம்பூ, வேப்பம்பூக்கு இருக்கிற மகிமை வேறு எதுக்குமே இல்லை. என்னோடய பேஷண்ட் ஒருத்தர் லிக்கோசைட்டோசிஸ்ட்னு அந்த டபிள்யூபிசியோட லெவல் 18 இருந்தது ஒரே மாதம்தான். வேப்ப இந்த இந்த நான் சொன்ன எல்லா தண்ணியும் குடித்தார், 10,000 வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணமுடையது இந்த மூலிகை மருந்துகள். அதனால் நீங்கள் அசிடிட்டி இருக்கிறவங்களும் சரி, வாயு தொல்லை இருக்கிறவங்களும் சரி, இது மாதிரி எடுத்துக்கலாம். சரி, எனக்கு இமீடியட்டாக எனக்கு உடனே எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் குறையணும் அப்படின்னா சுக்கு தூள் வெந்நீரில் போட்டு குடிக்கலாம். பெருங்காயத்தூள் வெந்நீரில் போட்டு குடிக்க உடனே உங்களுக்கு வாயு போயே போயிடும்.